ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜோதிமா கிச்சனில் 5 நிமிஷத்துலேயே அருமையான உருளைக்கிழங்கு மசாலா வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 3 இலக்காய் வந்து நச்சு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். கூடவே 2 வெங்காயத்தை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதுலேயும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 பச்சை மிளகாய் நல்லா நீலவாக்கில் சேர்த்துட்டு 50 கிராம் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 30 செகண்ட் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை வந்து தோல் சீவிட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆகி வரணும். ஒரு 30 செகண்ட் ஆகும். ஸோ 30 செகண்டில் செட் ஆகிடும். இப்போ வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன ஸ்பூனில் தான் ஆட் பண்ணேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு மூடி ஒரு 3 விசில் வந்து நான் விட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், பொட்டேட்டோ மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டாவோட இது பக்கா காம்பினேஷனாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இது ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.